கிளாஸஸ் சிக்ஸ்த் டு நைன்த் லெசன் வைஸ் வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸ் செவன் டேர்ம் அண்ட் புக் ஃபோர்த் லெசன் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போஷன் நேர்மச்சம் எதிர்விகிதங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன்றில் டென்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் தாமரை வந்து எனது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து என்ன கொடுத்துருக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து மூன்று மாதங்களுக்கு வாடகை செலுத்தினால் செலுத்தி இருக்கிறாங்க வித் சேம் ரேட் ஹவு மச் டஸ் ஷீ ஹாவ் டு பே ஃபார் ஒன் இயர் ஸோ அதே வாடகைக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து எவ்வளவு ரூபாய் வந்து கெட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுவும் நம்ம வந்து எனது யூனிட்டரி மெத்தட் படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ தாமரை பேய்ஸ் ருபீஸ் செவன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஸ் ரேஞ்ச் ஃபார் த்ரீ மந்த்ஸ் வித் த சேம் ரேட் ஹவு மச் டஸ் ஷீ ஹாவ் டு பே ஃபார் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஒன் இயருக்கு எவ்வளவு அவ்வளோந்தான் ஓகே ஸோ த்ரீ மந்த்ஸ் ரெண்ட் எவ்வளவு ருப்பீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ இங்கே என்ன பேத்தட் போடுத்துருக்காங்க யூனிட்டரி மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்னது ஒன் மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அர்த்தம் ஓகே ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்னது இதை ஒன் மந்த்க்காக மாற்றணும் ஸோ தர் ஃபோர்

ஸோ ஒன் இயர் ஈக்குவல்டு டுவெல் மந்த்ஸ் தேர் ஃபோர் டுவெல் months rent equal to அப்போது ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் So, 12 இன்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தட் இஸ் ஈக்குவல்டு எத்தனை ருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட் சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ தேர் ஃபோர் ஒன் இயர் ரெண்ட் has to டு பே இஸ் ஈக்குவல்டு ருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் தேர்ட்டி மேன் கேன் ரீப் அ ஃபீல்டு இன் ஃபிஃப்டீன் டேஸ் தென் ஹவு many டேஸ் கேன் டுவெண்ட்டி மேன் ரீப் the சேம் ஃபீல்டு அதாவது முப்பது பேர் சேர்ந்து பதினஞ்சு நாளில் அறுவடை செஞ்சாங்கன்னா 20 பேர் செஞ்சு எத்தனை நாளில் அறுவடை செய்வாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுவும் நமக்கு என்னது யூனிட்டரி மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்போ என்னது தேர்ட்டி மேன் ரீப் அ ஃபீல்டு இன் ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி மேன் கேன் ரீப் இன் எத்தனை days டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்னால் நம்ம யூனிட்டரி மெத்தட்னா ஒன் மேன் வந்து எத்தனை நாளுக்கு ஸோ ஒன் மேன் கேன் ரீப் is இஸ் to அப்போ எனது தேர்ட்டி man வந்து 15 டேஸ்ல நமக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எனது ஃபிஃப்டி ஃபைவ் are 5 15 ஒன்ஸ் are ஃபைவ் ஃபிஃப்டீன் டூஸ் ஆர் தேர்ட்டி நல்லா பாருங்க ஒன் பை டூன்னு சொல்லி இருக்குது ஸோ ஒன் பை டூ டேஸ் அதாவது அரை நாள் ஆகுது ஒரு மேன் வந்து அந்த இதை அறுவடை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அரை நாள் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து வந்திருக்கு ஓகே ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ட்வெண்ட்டி மென்க்கு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் மேன் கேன் ரீப் இன் ஒன் பை டூ டேஸ்னால் அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்வெண்ட்டி மென் கேன் ரீப் இன் அப்போ ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் என்ன செய்யணும் பெருக்கணும் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஸோ இதை இதை கட் பண்ணும்போது நமக்கு என்னது டென் வரும் ஸோ எத்தனை நாள் டென் டேஸில் நமக்கு வந்து என்னது அந்த வயலை வந்து அறுத்து அறுவடை பண்ணுவாங்களாம் ஸோ இன் டென் டேஸ் தே கேன் ரீப் ட்வெண்ட்டி மென் கேன் ரீப் இன் டென் டேஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து எழுதணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க வள்ளி வந்து பத்து பேனாக வந்து ரூபாய் நூற்றி எண்பதற்கு வாங்கினாங்க வாங்கினா கமலா வந்து எட்டு பெண்ணை வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கும்போது வாங்கியிருக்காங்க அப்போ யார் வந்து மலிவான விலையில் பெண் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எந்த மெத்தட் யூனிட்டரி மெத்தட் மூலமாக அதாவது வள்ளி பர்ச்சேசஸ் டென் பென்ஸ் ருபீஸ் ஒன் எயிட்டி கமலா பர்ச்சேசஸ் எயிட் பெயின்ஸ் ருப்பீஸ் நைன்ட்டி சிக்ஸ் அப்போ யார் வந்து சீப்பாக வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எனது வள்ளி அப்புறம் வந்து கமலா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வள்ளியோடது எனது வள்ளி வந்து டென் பென்ஸ் காஸ்ட் வந்து டென் பென்ஸ் காஸ்ட்டு வந்து எத்தனை ருப்பீஸ் ஒன் எயிட்டி ஓகேவா அப்போ நம்ம வந்து இதில் யூனிட்டரி மெத்தட் கொடுத்தனால இதுலேருந்து நம்ம என்னது ஒன் பென்னுக்கு எவ்வளோ இருக்கும் ஒன் பென் காஸ்ட் வந்து என்ன வரும் அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டென் பென் ஒன் எயிட்டி ருப்பீஸ்னால் ஒன் பென் எவ்வளவு அப்போ இதே இதையும் கேன்சல் பண்ணும்போது 10 ஒன் are டென் எயிட்டீன் டென் are ஒன் எயிட்டீன் ஸோ is இஸ் ஈக்குவல் டு 18. எயிட்டீன் அப்போ பாருங்கள் வள்ளி வாங்கின பெண்ணோட காஸ்ட் எவ்வளவு எயிட்டீன் இன் சொல்லி வந்திருக்கு ஸோ இதே இது கமலா வாங்கிறது என்னது 8 பென்ஸ் காஸ்ட்ஸு 8 பென்ஸ் காஸ்ட் equal டு ருப்பீஸ் 96. அப்போ ஒன் பென் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை எயிட் பெண் நைன்டி சிக்ஸ் ருப்பீஸ்னால் ஒன் பெண் எவ்வளவு அப்போ இதனும் பண்ணும்போது எத்தனை வரும் டுவெல்வுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ருப்பீஸ் டுவெல்வு அப்போது பாருங்க வள்ளி வாங்கியிருக்கிறது எயிட்டீன் ருப்பீஸ் கமலா வாங்கியிருக்க ஒரு பெண்ணோட விலை டுவெல் ருப்பீஸ் நமக்கு எது வந்து மலிவு எது சீப்பர்னு சொல்லி கேட்டுக்காங்க யார் சீப்பராக வாங்கியிருக்காங்க கமலா தான் ஸோ தேர் ஃபோர் கமலா பாட் சீப்பர் கமலா மலிவு விலையில் தகொண்டு சரி வாங்கி இருக்கின்றார்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும் பாட் சீப்பர் ஓகே இதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே சிலன் ஸோ இதோட நம்ம வந்து டுவெல்த்து ப்ராப்ளம் வரைக்கும் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒனில் பார்த்தாச்சு ஸோ இந்த த்ரீ கொஷின்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட்டீன்த் ப்ராப்ளம்லேருந்து பார்க்கலாம் பாய்